வணக்கம் அன்பராகம் நேரில் 8/5/2020 உழவர் சந்தையில் டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். காய்கறி தொகுப்புலாம் எந்த பகுதிக்கு போகுது, என்னென்ன காய்கறிகள் அவைலபிள் இருக்குது, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அந்த காய்கறியெல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க, அது இல்லாமல் இங்கே அதிக விலைக்கு விற்றா உடனடியே ஆஃபீஸர்கிட்ட சொல்லி அவங்களும் நடவடிக்கை எடுக்கக்கூடியதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி அக்ரி ஆஃபீஸர் திருமதி கலைவாணி அவர்கள்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம், எங்கெங்கே போகுது அந்த தொகுப்பு பை? சார், இப்போ இன்றைக்கி வந்து இந்த மேர்லாண்டு ஸ்டேட் போகுது, நஞ்சநாடு ஒரு 100 பேக்ஸ் போகுது, அப்புறம் நம்ம நீடில் இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ அவங்க ரெகுலராக எடுத்து அங்கே ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாருக்கும் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு 92 பேக்ஸ் போகுது. லாஸ்ட் வீக் ஒரு 150 பேக்ஸ் அனுப்பிச்சோம், இன்றைக்கி போகுது. திரும்ப டியூஸ்டேவும் கேட்டிருக்காங்க. மாதிரி நிறைய டிமாண்ட்ஸ் வருதுங்க சார் அங்கங்கேருந்து, அவங்க எல்லாருக்கும் சப்ளை பண்ணிகிட்ருக்கோங்க சார். நைட்டு ரொம்ப நேரம் ஒர்க் பண்ண மாதிரி கேள்விப்பட்டாங்க மேடம், நைட் ஒரு 8 மணி வரைக்கும். இல்லை, அது வந்துங்க சார், இப்போ நமக்கு சென்னையில் வந்து கோயம்பேடு மார்க்கெட் க்ளோஸ் பண்ணிட்டதுனால இப்போது டான்ஃபோர்டா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹார்டிகல்ச்சரில் வந்து சப்ளை பண்ணுறாங்க கவர்மெண்ட் இதிலருந்து பேக் போட்டு அந்த மாதிரி பேக்ஸு. அதுக்காக வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹார்டிகல்ச்சரும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங்கும் இணைஞ்சு நம்ம ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன், மொத்தம் 4 இருக்குது நம்ம கவர்மெண்ட்டோடது இங்கே ஊட்டியிலே. அதில் ஒன் ஆஃப் த ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் வந்து சார் இருக்கார், அவர் ஒன் ஆஃப் த டைரக்டர், நீலகிரி கலெக்டிவ் ஃபார்மிங் ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன். அவங்க மூலமாக வந்து ஒரு 10 டன் வந்து நேற்று சென்னைக்கு வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம். நம்ம ஜேடி முன்னிலையில் குவாலிட்டியெல்லாம் செக் பண்ணி கேரட்டு, பீன்ஸு, பொட்டேட்டோ, கேபேஜு, ரேடிஷ், ஜிஞ்சர், இது எல்லாமே சேர்த்து டோட்டலாக 10 டன்ஸ் வந்து நம்ம நேற்று வண்டி அனுப்பிச்சோம், இன்றைக்கி ரீச் ஆயிடுச்சு கோயம். இப்போ வந்து ரெகுலராக நம்ம ஒவ்வொரு எஃபிஓவும் அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்காங்க. சென்னைக்கு வந்து நம்ம இங்கேருந்து வெஜிடபிள்ஸ் அனுப்புகிறோம். மேடம், இங்கே இருக்கக்கூடிய அந்த டிரைவர்ஸ் லாரி ஓட்டிகிட்டு போகிறாங்க சென்னை போன்ற பகுதிகளுக்கு, அவங்களுக்கு எந்த மாதிரியான அந்த செக்யூரிட்டி மெஷர்ஸ் சொல்லியிருக்கீங்க? அவங்களுக்கு ஃபுல்லாக எல்லா நம்மளோட ப்ரொடெக்ஷன் இதுவும் சொல்லியிருக்கோம். காமன் பிளேஸில் எப்படி யூஸ் பண்ணணும், சானிடைசர் கையிலே வச்சுக்க சொல்லியிருக்கோம், மாஸ்க்கு, க்ளவுஸ் எல்லாமே கம்பல்சரி சொல்லியிருக்கோம். எல்லா போகிற எல்லா இடத்துலையுமே அவங்க சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணி வெஜிடபிள்ஸை டெலிவரி பண்ணிவிட்டு வேறு எங்கேயும் அன்னெசரியாக இது பண்ணாமல் உடனே ரிட்டர்ன் வர சொல்லியிருக்கோம் சார். எல்லா ப்ரிகாஷன் மெசேஜஸும் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். தேங்க்யூ மேடம். அக்ரி ஆஃபீஸர் திருமதி கலைவாணி அவர்கள் அப்டேஷன் கொடுத்துருந்தாங்க, சென்னை போன்ற பகுதிகளுக்கு இங்கேருந்து காய்கறியெல்லாம் அனுப்பியிருந்தாங்க அப்படின்னு. ஸோ இந்த எஃபிஓ சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, திரு நடராஜன் அவர்கள் இருக்கார், அவர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சென்னை போன்ற பகுதிகளுக்கு அனுப்பிட்டுருக்கீங்களா? ஆமாங்க, நாங்கள் இப்போது இந்த வைரஸ் வந்ததுக்கப்புறம் வந்து நாங்கள் கொஞ்சம் ஆக்டிவாக வேலை செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம எஃபிஓவில் டைரக்டரெல்லாம் ஒரு முழு முயற்சியில் எடுத்து நாங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, ஃபர்தராக ஒவ்வொரு வில்லேஜுக்கு கூட நாங்கள் இந்த மாதிரி நம்ம டிபார்ட்மெண்ட்டை இப்போ அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் மாதிரி நாங்களும் ஒரு பேக்ஸ் எல்லாம் போட்டுட்டு டைரெக்டாக வந்து ஒவ்வொரு எஃபிஜி, அதாவது எஃப்ஐஜி, எஃபிஜி, எஃபிஓ, அப்போது ஒவ்வொரு எஃப்ஐஜிக்கு ஒவ்வொரு வண்டி கொடுத்து நாங்கள் வந்து ஒவ்வொரு வில்லேஜுக்கு அனுப்பிட்டுருக்குறோம். ஃபார்மர் எல்லாமே வந்து நம்ம கோல்டு ஸ்டோரேஜ், நம்ம ரோஸ் கார்டனில் இருக்கிற கோல்டு ஸ்டோரேஜ் வந்து எங்களுக்கு வந்து அந்த டெண்டராக கொடுத்துருக்காங்க எங்கள் எஃபிஓவுக்கு. நாங்கள் எஃபிஓ மூலயமா அதெல்லாம் வாங்கி ஃபார்மர்கிட்டே வாங்கி அப்புறம் நாங்கள் திருவிட்டு வந்து இந்த ஒவ்வொரு வில்லேஜுக்காக அதை வந்து நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ அது இல்லாமல் நாங்கள் ஏற்கனவே நாமக்கல்லில் ஒரு போன ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து நாமக்கல் எஃபிஓக்கு வந்து நம்ம மலை காய்கறி வந்து தேவைப்பட்டுச்சு. அதை வந்து நாங்கள் வந்து ஒரு 10 டன் வந்து நாங்கள் போன வாரம் அனுப்பிச்சிருந்தோம். இன்றைக்கி நேற்று கூட நாங்கள் டிபார்ட்மெண்ட் மூலிமா நம்ம வந்து எங்களுக்கு கேட்டாங்க, எஃபிஓவில் ஏதாவது நீங்கள் ஃபார்மர்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணி தர முடியுமா என்னன்னு கேட்டாங்க. ஷோர், நாங்கள் தரோன்னு சொல்லி நாங்கள் எங்கெல்லாம் கோல்டு ஸ்டோரேஜ்லாம் நம்ம வச்சுருக்கிற இதெல்லாமே வந்து நாங்கள் எடுத்து ஒரு 10 டன்னில் வந்து நம்ம இதில் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் மூலியமாகவும் நம்ம இதில் தோட்டக்கலை துறையின் மூலியமாகவும் ஜேடி சார் வந்து நேற்று தலைமணி மேடம் ஜேடி சாரெல்லாம் வந்து நாங்கள் நேற்று ஒரு 10 டன் அனுப்பியிருக்கோம்.
இதுக்கு மேலே ஃபியூச்சரை வந்து எங்களுக்கு நீங்கள் எஃப்பிஓக்கு வந்து நல்லபடியாக பண்ணீங்க ஃபர்தர் உங்களுக்கு வந்து எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுடைய ஆர்டர் வந்து உங்களுக்கு தரேன்னு சொல்லி ப்ரான்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே ஃபர்தராக கொஞ்சம் இந்த விவசாயங்களுடைய ஒரு உற்பத்தி பண்ணுற பொருளை கொஞ்சம் ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் விலை கூடுற மாதிரி நாங்கள் நினைக்கிறோம். ஃபார்மருக்கு விலை கூடணும், கன்சியூமருக்கு கொஞ்சம் கம்மியான விலையில் கொடுக்கணும் அப்படிங்கிறனால வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போது ஃபர்தராக வந்து இப்போ நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் இப்போது மண்டேலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிக்டில் ஒரு நாலு இது ஆகிடுச்சு அப்படிங்கிறக்காக இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் கவர்மெண்ட் வண்டி தவிர தனியார் வண்டி வந்து நம்ம அலோட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இதில் வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க. ஃபர்தராக இப்போ எஃபிஓ வண்டியும் நம்ம டிபார்ட்மெண்ட் வண்டி மட்டும்தான் ஒவ்வொரு வில்லேஜுக்கு இப்போ சப்ளை பண்ணுற அளவுக்கு இப்போ எஃபிஓ வளர்ந்துருச்சு. நேர்களே, இன்றைக்கி கலைவாணி மேடமும் நடராஜ் சாரும் அவர்களும் வந்துட்டு ஒரு அப்டேஷன் கொடுத்துருந்தாங்க நீலகிரி மாவட்டத்தில் என்னென்னலாம் இருக்கணும். அதில் பர்டிகுலராக நாலு பகுதிகளை வந்துட்டு தனிமைப்படுத்தப்பட்ட உள்ள நாலு பகுதிகளை வந்துட்டு நேரடியாக இவங்களோட வாகனங்கள் தான் சென்று காய்கறிகளாம் இறக்க முடியும், வேறு ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் எதுவுமே அலௌடு இல்லை அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி என்னென்ன நிலவரம் அப்படின்னு நம்ம பார்த்தலாம். ஸ்ட்ராபெரி வளர்க்கும் போல் 30, 40, 50 ரூபாயில் கிடைக்கிறது. வாழைப்பழம் வந்துட்டு 30-50 ரூபாய் வரைக்கும், வாழை இலை 2.50 ரூபாயும் இன்றைக்கி புதுசாக அந்த மா இலை மாம்பழத்தோட இலை இருக்குது, மா இலை வந்துட்டு 10 ரூபாயும் அதேமாதிரி வேப்ப இலை வந்துட்டு 10 ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க இன்றைக்கி இதோட நிலவரம். அதேமாதிரி கீரை வகையெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம், வெந்தயக்கீரை 15 ரூபாயும், மலை தக்காளி மணத்தக்காளி கீரை 15 ரூபாயும், தண்டு கீரை 10 ரூபாயும், குப்பைக்கீரை 15 ரூபாயும், சிறுகீரை 10 ரூபாயும், அரைக்கீரை 10 ரூபாயும், பாலக்கீரை 10 ரூபாயும், கருவேப்பிலை 5 ரூபாயும், மல்லிக்கட்டு 10 ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க இன்றைக்கி இதான் நிலவரம். அதேமாதிரி பல வகைகளும் எல்லா பல வகைகளும் இங்கே இருக்குது, மாங்காயிலேருந்து மாம்பழம் வரைக்கும் இங்கே கொடுக்கக்கூடியது. இதுமாரி தொகுப்பு பைகளும் வந்துட்டு இன்றைக்கி எந்தெந்த பகுதிக்கு போகுதுமோ அதுக்கும் அந்த பேக்கிங்லாம் நடக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்த்துருந்தோம். இன்னொரு அப்டேஷனோடு உங்களை சந்திக்கிறேன்.